மத்திய மாநில பேராசிரியர் தகுதி தேர்வுக்கு மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளும் வகையில் 60 நாட்கள் தொடர் பயிலரங்கங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த பொள்ளாச்சி நாகாமா கல்லூரியின் இணைய வழியிலான இப்பயிலரங்க பணி மகத்தானது. ஆகவே கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் தமிழ்துறைக்கும் தமிழ்துறை தலைவருக்கும் மட்டுமல்ல தமிழ்துறை பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த பயிலரங்கை வெற்றிகரமாக நடத்தி வரும் இதன் ஒருங்கிணைப்பாளர் முனிவர் அருள்ஜோதி அம்மாவுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று சிறுகதை ஆளுமைகள் குறித்து பார்த்தோம். இன்று நாடக ஆளுமைகள் குறித்து பார்க்க உள்ளோம். பல்கலைக்கழகம் நிதிநல்கை குழு தேசிய நுழைவுத் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் குறிப்பிட்ட படிப்பு ஆளுமைகளின் பட்டியல் தரப்பட்டிருக்கும். இது மாறிக்கொண்டு வரும். பாடத்திட்டத்தில் இடம்பெறும் ஆளுமைகள் பற்றி நன்கு கற்க வேண்டும். படிப்பாளிமைகள் பிறந்த ஆண்டு, ஊர், சமூக பின்னணி, அவர் சார்ந்திருக்கும் ஏக்கம், தத்துவ பின்னணி, அவரது படிப்பின் நோக்கம், படிப்பின் வெற்றி ஆகியவற்றை நன்கறிதல் அவசியமாகிறது. நாகாமா கல்லூரி வழிகாட்டுதலுக்காக கொடுக்கப்பட்ட நாடக ஆளுமைகள் குறித்த செய்திகளை இங்கு சுருக்கமாக தொகுத்து வைக்க உள்ளேன். காலத்தின் தேவை கருதி படிப்பாளிமைகளின் படிப்பு குறித்து மட்டும் இங்கு விளக்க உள்ளேன். முதலில் நாம் பார்க்கியிருப்பது மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்களை பற்றி. இலக்கியமாய் படிப்பதற்கு இன்று வரையில் பயன்பட்டு வரும் செய்கள் நாடகம் மனோன்மணியம். இதனை ஏற்றிய சுந்தரம்பிள்ளை தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர். தமிழிலும் புலமை உடையவர். தமிழில் இலக்கியத்தரம் உடைய நாடக நூல்கள் இல்லாத குறையை உணர்ந்து இந்த நூல் இயற்ற முன்வந்தார் என்கிறார் டாக்டர் மூவா. ஆங்கிலத்தில் லார்ட் லிட்டன் எழுதிய ரகசியவடி தி சீக்ரெட் வே என்னும் கதையை தழுவி இயற்றப்பட்டதே இந்த நாடகம். ஆயினும் தமிழ்நாட்டு வாழ்க்கையை அமைத்து முதல் நூலாக தமிழில் இயற்றப்பட்ட நாடகமாகவே இந்த நாடகம் தோன்றுகிறது. கதைக்கருவை மட்டுமே அந்த நூலில் இருந்து கொண்டார். மற்றவை இவருடைய படைப்பே. நாடகத்தின் தொடக்கத்தில் உள்ள தமிழ்தாய் வணக்கம் பேரரசர் சுந்தரம்பிள்ளையின் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் நன்றாக புலப்படுத்துகிறது. பள்ளிக்கூட மாணவர் முதல் புலவர்கள் வரையில் எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அது விளங்கி வருகிறது. திராவிட இயக்கங்களின் எழுச்சிக்கு வித்திட்ட நாடகம் இது. தமிழ் வாழ்வு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி உணர்வு, தத்துவம் ஆகியவற்றை குறியீடாக இந்த நாடகம் பேசுகின்றது. இந்த நாடகத்தில் வரும் ஜீவகன், மனோன்மணி, சுந்தரமுனிவர், குடிலன், நடராஜன், வாணி, புருஷோத்தமன், நாராயணன் ஆகிய நாடக பாத்திரங்கள் மறக்க முடியாதவை. தமிழ் இலக்கியத்தில் தமிழ் பண்பாட்டு வரலாற்றை பேசும் நாடகம் இதுவரை எழவில்லை என்பதே இந்த நாடகத்தின் வெற்றியாகும். இந்த நூல் வெளிவந்த ஆண்டு 1891. இந்த நாடகத்தின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராரம் கடல் ஒழுத்த பாடல் தமிழக அரசால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக June 1970 அறிவிக்கப்பட்டது. 5 அங்கங்களையும் 4502 அடிகளையும் கொண்ட இந்த செய்யுள் நாடகத்தில் வாழ்வியல் தத்துவங்கள் நிறைந்துள்ளன. தமிழ் நாகரிகத்தின் இரு கண்களாக விளங்கும் அகமரபும் புறமரபும் இந்த நாடகத்தில் செறிந்து விளங்குகின்றன. இந்த நாடகத்தில் இடம்பெறும் சுந்தரமுனிவர் கதாபாத்திரம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையின் குருபக்திக்கு சான்றாக விளங்குகிறது. ஆம், சுந்தரனாரின் ஞான ஆசிரியராக இருந்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இந்த குருபக்தியே மனோன்மணியத்தில் சுந்தரமுனிவர் என்னும்
பாத்திரம் படைப்பிற்கு காரணமாக இருந்தது. நாடகத்தில் நிசாபரர், கருணாகரர் ஆகிய இரு சீடர்கள் வருவார்கள். இவர்கள் வாயிலாக வேதாந்த சித்தாந்த கருத்துக்களை வெளியிடுகின்றார் சுந்தரம்பிள்ளை அவர்கள். மனோன்மணியின் தோழியாக வாணியும் அவளது காதலன் நடராஜனும் உயர்ந்த நாடக பாத்திரங்கள். அவர்களின் வாயிலாக பற்பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார் சுந்தரம்பிள்ளை. மனோன்மணியம் நாடகத்தில் இன்னும் ஒரு சிறப்பு, அதில் இடம்பெறும் சிவகாமி சரிதம். மனோன்மணிக்கு ஆறுதல் கூறும் முறையில் தோழி வாணி சிவகாமி சரிதத்தை பாடுவாள். உண்மை காதல் வெல்லும் என்ற கோட்பாட்டை வாணி இந்த சரிதை மூலமாக மனோன்மணிக்கு எடுத்துரைப்பாள். அடுத்து சங்கர்தாஸ் சுவாமிகள். நாடக மேடையுடன் தம் வாழ்வை 60 ஆண்டுகளுக்கு மேல் ஐக்கியப்படுத்தி கொண்ட சங்கர்தாஸ் சுவாமிகள் மேடைக்கலைக்கு செய்த தொண்டுகள் அளப்பரியன. நாடக மேடையை ஒரு கல்விச்சாலையாக்கி நடிகர்களை, பார்வையாளர்களை தரம் பெற செய்தார். நாடக கல்விச்சாலையின் முதல்வராக திகழ்ந்தார். இந்த சாலையின் மூலம் பாடல்கள், வசனங்கள், பாடலுக்கு இசையமைத்தல், நல்ல நாடகத்தை படைத்தல் போன்ற இவைகளை வருங்கால சந்ததியினருக்கு ஒரு பாடத்திட்டம் போல தந்தார். இவர் 50 நாடகங்கள் வரை எழுதியுள்ளார். அவைகளில் குறிப்பிடத்தக்கவை: வள்ளி திருமணம், கோவலன், மணிமேகலை, சாவித்திரி, பார்வதி கல்யாணம், பிரபுலிங்க லீலை, அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, சீமந்தனி, சுலோசனா சதி, சதி அனுசியா, அபிமன்யு சுந்தரி, பாதுஷா பட்டாபிஷேகம், லங்கா திருமணம், லங்கா தகனம், சிறுதொண்டர், லவகுசா, பிரகலாதா. ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தமிழ் வடிவமாக்கிய நாடகாசிரியராகவும் சுவாமிகள் திகழ்கின்றார். ரோமியோவும் ஜூலியட்டும், சிம்பலைன் ஆகிய நாடகங்கள் இவரால் தமிழில் தரப்பட்டன. சிறுவர் நாடக குழு ஒன்றையும் சுவாமிகள் தோற்றுவித்தார். வீர அபிமன்யு நாடகத்தை ஒரே இரவில் எழுதி முடித்துள்ளார். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அரிக்கன் விளக்கை வைத்து எழுதி முடித்தாராம். நடிகர்கள் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் என்பதில் சுவாமிகள் மிகவும் அக்கறையுடன் இருந்தார். விட்டலை போடுவது, பொடி போடுவது, பீடி சிகரெட் பிடிப்பது இவையெல்லாம் சுவாமிக்கு பிடிக்காது. இது உபயோகித்த நடிகர்களுக்கு பயங்கரமான அடி விழுமாம். இந்த அடிக்கு பயந்து கம்பெனியை விட்டு ஓடிய நடிகர்கள் பலருண்டு. யமதர்மன், இரணியன், கடோர்கச்சன் முதலிய வேடங்களுக்கு அவரேதான் பயிற்சி அளிப்பாராம். தமிழ் நாடக வரலாற்றை எழுதியுள்ள பலரும் அவரை நாடக தமிழின் தலைமை ஆசிரியர் என்றே குறிப்பிடுகின்றனர். சுவாமிகள் நாடகங்கள், புராண நாடகங்கள், இலக்கியம் தழுவிய நாடகங்கள், வரலாறு தழுவிய நாடகங்கள், சமய நாடகங்கள், கற்பனை நாடகங்கள், மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என 6 வகுப்பிற்குள் அடங்கக்கூடியனவாகும். அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் பிறந்தவர். சுகுணவிலாச சபா என்ற நாடக குழுவை உருவாக்கினார். சென்னைக்கு வந்த பாசி நாடக குழுவினரின் பிரமாண்டமான திரை மற்றும் மேடை அமைப்புகள், சிறப்பான உடை அலங்காரம் இவரை பெரிதும் கவர்ந்தன. தீவிர முயற்சி எடுத்து தன் நாடகங்களிலும் அதை செயல்படுத்தி காட்டினார். நடிப்பவர்களை கூத்தாடிகள் என்று அழைக்காமல் கலைஞர்கள் என்று அழைக்க செய்தார். 22வது வயதில் லீலாவதி சுலோசனா என்ற அவரது முதல் நாடகம் அரங்கேறியது. ஷேக்ஸ்பியரின் உலக புகழ்பெற்ற ஹாம்லெட், அஸ் யூ லைக் இட், மேக்பெத் உட்பட பல நாடகங்களை அவற்றின் நயம்,
சுவை குறையாமல் தமிழ் நாடகங்களாக்கினார். மொத்தம் 94 நாடகங்கள் எழுதியுள்ளார். அதில் 850 முறை மேடையேறிய மனோகரா, 300 முறை நடிக்கப்பட்ட லீலாவதி சுலோசனா குறிப்பிடத்தக்கவை. சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, நாடக பேராசிரியர் விருது உட்பட பல்வேறு விருதுகள் பட்டங்களை பெற்றுள்ளார் சம்பந்த முதலியார். நாடக உலகின் பிதாமகர் என்று போற்றப்பட்ட இவர் 96 வயதில் மறைந்தார். பம்மல் சம்பந்த முதலியாரின் பல நாடகங்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. சதிசுலோசனா, மனோகரா, ரத்னாவளி, யயாதி, சந்திரஹரி, தாசிப்பெண், சபாபதி, வேதாள உலகம் இவையெல்லாம் திரைப்படங்களாக ஆக்கப்பட்டு பெரும் வெற்றியடைந்தன. சம்பந்த முதலியார் தமது நாடகங்களுக்கான கால அளவை குறைத்தார். நாடக உரையாடல்களை உள்ளபடியே பேசி நடிக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பு காட்டினார். பாடல்களை குறைத்தார். நாடகங்களின் இயல்புத்தன்மைக்கு முக்கியத்துவம் தந்தார். இதனால் நாடகம் நடைபெறும் கால அளவு கட்டுப்படுத்தப்பட்டது. இவரது சந்திரஹரி நாடகம் நகைச்சுவை நாடகமாகும். அரிச்சந்திரனுக்கு நேர் எதிரான கதையை உண்டாக்கி அங்கத நாடகமாக சந்திரஹரி நாடகத்தை எழுதியுள்ளார் சம்பந்த முதலியார். சந்திரஹரி எந்த கஷ்டம் வந்த போதிலும் பொய்யே பேசுகிறான். அதனால் அவன் நாடு துறந்து மனைவி மகனை விட்டு சுடுகாட்டில் பிணம் எரிக்க வேண்டி வருகிறது. கடைசியில் அவன் மகனையே எரிக்கும் நிலைமை வாய்க்கிறது. இத்தகைய தருணத்திலும் அவன் விடாமல் பொய் பேசி எப்படி சமாளித்தான் என்பதை நல்ல நகைச்சுவையுடன் நாடகமாக்கியிருக்கின்றார் பம்பல் சம்பந்த முதலியார். அடுத்து சிகன் அண்ணாதுரை. தமிழ் மேடை பேச்சிலும் எழுத்திலும் எதுகை மாணிகளோடு கூடிய அடுக்குமொழியினை கையாண்டு மறுமலர்ச்சியை உண்டாக்கிய பேரறிஞர் அண்ணா நாடக மேடையிலும் புரட்சிகளை உருவாக்கியவர். இவரது நாடகங்களில் மிக்க புகழும் பாராட்டுதலும் பெற்றவை சந்திரோதயம், சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், ஓர் இரவு, நீதிதேவன் மயக்கம் என்பவை. இவரால் ஈட்டப்பட்ட நாடகங்களை இவரது இயக்கத்தினர் அரங்கேற்றி நடித்தனர். அறிஞர் அண்ணாதுரை தம் நாடகங்களில் நடித்து ஒரு சிறந்த நடிகராகவும் விளங்கினார். 1943 எழுதப்பட்டது சந்திரோதயம். அன்றைய மடாதிபதிகளின் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் வெளிப்படுத்திய சீர்திருத்த நாடகம் அது. அறிஞர் அண்ணா இந்த நாடகத்தில் புத்துலக சிற்பி துரைராசு, மடாதிபதி மகேந்திர பூபதி என்னும் 3 வேடங்களில் தோன்றி மக்களை வியக்க வைத்தார். இந்த நாடகம் குறித்து அவை தீகா சண்முகம் இவ்வாறு வியந்து பாராட்டியுள்ளார். இப்படியே தொடர்ந்து சில நாடகங்களில் அண்ணா அவர்கள் நடித்துவிட்டால் பரம்பரை நடிகர்களான எங்களையெல்லாம் மிஞ்சிவிடுவார் போல் தோன்றுகிறது என்று அண்ணாவை வியந்து போற்றியுள்ளார். நாடகங்களில் கருத்து, கற்பனை, காட்சி அமைப்பு ஆகியவற்றில் அண்ணா அக்கறை காட்டியிருந்தார். ஓரிரவு நாடகம் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர்களுக்காக ஒரே இரவில் ஏற்றப்பட்டது. மிக எளிய காட்சிகளை கொண்டு குறைந்த செலவில் நடித்து காட்டத்தக்க முறையில் அமைந்தது இந்த சீர்திருத்த நாடகம். நீதிதவன் மயக்கம் என்பது ராமாயண திறனாய்வு நாடகமாகும். அர்க்கனாக படிக்கப்பட்ட ராவணன் கம்பன் மீது வழக்கு தொடர்ந்து வாதாடுவதாக இதன் கதை அமைந்துள்ளது. அண்ணாவின் நாடகங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது வேலைக்காரி. இந்த நாடகம் பகுத்தறிவு பிரச்சார நாடகமாகும். பணத்தீமரும் சாதித்தீமரும் ஒழிக வேண்டும் என்றும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்றும் நாட்டு மக்களுக்கு பொறிப்போம் எனும் கூற்றோடு வேலைக்காரி நாடகம் முடிகிறது. பணத்தாசியின் தீமையை அண்ணா ஊரை ஏமாற்றி பணத்தை மிச்சப்படுத்தி என்னையா சுகத்தை கண்டீர்,
தங்கத்தினாலே அரிசி செய்து சமைத்து கோமேதக கூட்டு வைர வறுவலும் முத்து பச்சடியும் மோர்கொழும்பிலே கெம்புமா கலந்து சாப்பிட்டு வந்தீர் என்ற வசனத்தால் புலப்படுத்தியிருப்பார். இந்த வேலைக்காரி நாடகம் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. இந்த நாடகத்தில் வரும் கத்திகை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற அறிவுரை சொற்றொடர் தமிழ் உள்ளளவும் அழியாமல் நிலைவரத்தக்கது. அண்ணாவின் ஓரிரவு நாடகமும் ஒரு புரட்சி நாடகமே. 49 காட்சிகளை கொண்ட இந்த நாடகம் ஓரிரவில் எழுதப்பட்டது. கதையும் ஒரு இரவிலேயே நடந்து முடிவதாக ஏற்றப்பட்டது. இந்த ஓரிரவு நாடகத்தை கண்ட கல்கி கிருஷ்ணமூர்த்தி தாம் எழுதிய விமர்சனத்தில், 2 வாரத்துக்கு முன்பு திருச்சிராப்பள்ளியில் ஓரிரவு நாடகத்தை பார்க்க நேர்ந்தது. பார்த்ததன் பயனாக இதோ ஒரு பெர்னாட்ஷா தமிழ்நாட்டில் இருக்கிறார், காசுவர்த்தி கூட இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன் என்று பாராட்டியுள்ளார். அண்ணாவின் நாடக சிறப்பை உணர்ந்த திரு எஸ் டி சுந்தரம் அண்ணாவை கீழ்கண்டவனம் புகழ்ந்துள்ளார். தமிழுக்கு ஒரு டிக்கன்ஸ், கோல நடைக்கு ஒரு கோல்ட்ஸ்மித், உணர்ச்சியை உழுக்க ஒரு விக்டர் ஹியூகோ, உரையாடலுக்கு ஒரு ஷெரிடன், கேலிக்கு ஒரு மோலியர், பேச்சுக்கு ஒரு பாக், எளிமைக்கு ஒரு எமிலி ஜோலா, எல்லாவற்றையும் மீறி பகை மறந்து நகைக்க செய்யும் பெர்னாட்ஷாவின் பைந்தமிழ் வாரிசாக விளக்கிய அண்ணா நாடக உலகுக்கு கிடைத்ததை எண்ணி பெருமைப்பட்டோம் என்றாராம். அடுத்து கலைஞர் கருணாநிதி. திராவிட இயக்க தூண்களில் ஒருவராக திகழ்ந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக நீண்ட காலம் ஆட்சி செய்த சாதனையாளர், தமிழின் பல்துறை வித்தகராக விளங்கியவர். சிறுகதை, புதினம், கவிதை, கட்டுரை, திரைப்பட கதை, உரையாடல், நாடகம், கடித இலக்கியம், இதழ் பணி, சொற்பொழிவு என அனைத்து துறைகளிலும் தம் முத்திரையை பதித்தவர். கலைஞரின் நாடகப்பணி சாந்தா அல்லது பழனியப்பன் என்னும் நாடகத்தோடு தொடங்கியது. இந்த நாடகம் பின்னர் நச்சுக்கோப்பை என்னும் பெயரில் நடத்தப்பட்டது. இதில் சிவகோரி என்னும் பாத்திரம் தாங்கி நடித்துள்ளார் கலைஞர் அவர்கள். உதயசூரியன், ஒரே முத்தம், சங்க தமிழ், சிலப்பதிகாரம், திருவாளர், தேசியம் பிள்ளை, தூக்கு மேடை, நானே அறிவாளி, பரபிரம்மன், புனித ராஜ்யம், மணிமகுடம், மந்திரிகுமாரி முதலிய பல நாடகங்களை தீட்டியுள்ளார். இரத்த கண்ணீர் என்ற பெயரில் திருவாரூர் தங்கராசு ஒரு நாடகம் ஈட்டியிருந்தார். கலைஞரும் இரத்த கண்ணீர் என்ற பெயரில் நாடகம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த நாடகம் மகான் பெற்ற மகன் என்னும் தலைப்பில் நூலாக வெளிவந்தது. கலைஞரின் நாடகங்கள் தனித்தன்மை பெற்றவை. அனைத்து நாடகங்களும் அரசியல், சமுதாய, பொருளாதார சிக்கல்கள் சார்ந்தவை. அழகிய உரையாடல்களும் கச்சிதமான கதையமைப்புகளும் அனைத்து வகை நாடக நலன்களும் கொண்டனவாக அவை விளங்குகின்றன. கலைஞர் எழுதிய நாடகங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று மந்திரிகுமாரி. திரைப்படமாக வந்து பெரும் வெற்றி பெற்றது. 50 காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியின் கதையை அடியொற்றியது. பகலில் பாகுமொழி, இரவில் பாம்பின் சீரன், நேற்று நெருப்பை போல இருந்தவள் இன்று நிலா போலாகிவிட்டேன், கோட்டான் குயிலுக்கு குரல் கற்றுக் கொடுத்ததாம் முதலான உரையாடல்களால் மந்திரிகுமாரி நாடகம் புகழ் பெற்றது. கலைஞரின் மணிமகுடம் நாடகம் தழுவல் நாடகமாகும். மேரி காரெல்லி என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய
டொம்பரல் பவர் என்னும் கதையினை தழுவி தமிழக சமுதாய பின்னணியில் ஈட்டியுள்ளார் கலைஞர். இந்த நாடகமும் பின்னர் திரைப்படமாக வந்தது. ஏமாற்றப்பட்ட தோழனே, நீ அழு அழு, இலி அஞ்சு, குனி பிதட்டு, புலம்பு ஒப்பாரிவை, கண்ணீர் உனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை யாரும் அபகரிக்க முடியாது. ஆகவே அழு நண்பா அழு, உனக்கு விடுதலையே கிடையாது. இந்த சீமான்கள் இருக்கும் வரை, இந்த குருநாதர்கள் இருக்கும் வரை உனக்கு விடுதலையே கிடையாது என்பதான உரையாடல்கள் மணிமகடம் நாடகத்தை ஒளிரச் செய்தன. கலைஞரின் சிலப்பதிகாரம் பூம்புகார் என்னும் பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. கலைஞரின் நாடக கலைப்பணி திராவிட இயக்க கலை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் மிக இல்லை. அடுத்து பி எஸ் ராமையா ஆறு நாடகங்கள் எழுதியுள்ளார். 1957 பிரசிடென்ட் பஞ்சாச்சாரம் என்ற நாடகம் எழுதினார். அந்த நாடகம் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு பெரும் வெற்றியடைந்தது. போலீஸ்காரன் மகள் என்ற நாடகம் மேடையில் வெகுவாக பாராட்டப்பட்டது. இந்த நாடகமும் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இன்னொரு நாடகம் பூவிலங்கு. இந்த நாடகத்தில் முத்துராமன், வி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் நடித்துள்ளனர். பி எஸ் ராமையாவின் பதச்சோறு என்னும் தொகுப்பில் வானொலிக்காக அவர் எழுதிய நாடகங்கள் இடம்பெற்றுள்ளன. அன்றைய நாட்களில் வானொலி நாடகங்கள் மிக பிரபலம். பி எஸ் ராமையாவின் வானொலி நாடகங்களும் மக்களால் பெரிதும் போற்றப்பட்டன. பதச்சோறு வானொலி நாடகத்தின் நாயகி காந்தியவாதி. சிறுவயதில் காந்தியை பார்க்கிறாள். காந்தியிடம் அவள் போட்டிருந்த நகைகளை கழட்டி கொடுத்து விடுகின்றாள். இனிமேல் நகை போட மாட்டேன் என்று காந்தியிடம் சத்தியம் செய்கிறாள். நகை போட மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணை தன் மருமகள் ஆக்கிக் கொள்ள பலரும் தயங்குகின்றார்கள். கடைசியில் ஒரு வியாபாரி அவளை மணக்கின்றான். அவனிடம் கருப்பு பணம் சேர்கிறது. காந்தியவாதியான மனைவி மறுக்கிறாள். அவனை திருத்த முயல்கிறாள் என்று கதை புனையப்பட்டுள்ளது. அரவான் நாடகத்தில் நாயகி அரவானை காதலிக்கிறாள். அரவான் கடப்பழி ஆகப் போகிறான் என்று தெரிந்தும் அவனையே விடாப்படியாக மணக்கின்றாள். பிரசிடென்ட் பஞ்சாச்சாரம் நிக்கோலாய் கோகோலின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் நாடகத்தை தழுவி எழுதப்பட்டது என்பர். சாக துணிந்தவன், வேதபதி, தங்கச்சங்கிலி இம்மூன்று நாடகங்களும் பி எஸ் ராமையாவின் வானொலி நாடகங்களாகும். ஆர் எஸ் மனோகர் பழம்பெரும் நாடக திரைப்பட நடிகர். 800 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி பெரும் வெற்றியடைந்தார். அவற்றுள் லங்கேஸ்வரன், சிசுபாலன், இந்திரஜித், சுக்கராச்சாரியார், நரகாசுரன், திருநாவுக்கரசர் ஆகிய நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவை. நாடக கவலர் என்று போற்றப்படுகின்றார். இவர் அந்த காலத்திலேயே பட்டப்படிப்பு முடித்தவர். பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ சமஸ்கிருதம் படித்த பட்டதாரி. கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே பிச்சைக்கடிகா என்ற சமஸ்கிருத நாடகத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரையும் கவர்ந்தார். திரைப்படங்களில் வெற்றிகரமான வில்லன் கதாபாத்திரங்களை நடித்துக் கொண்டே நாடகத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்தார். 1954 நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடகக்குழுவை உருவாக்கினார். அவர் போட்ட அத்தனை நாடகங்களும் பெரும் வெற்றி அடைந்தன. திரைப்படங்களில் காட்சிப்படுத்தப்படுவதைப் போலவே தனது நாடகங்களுக்கும் பெரிய செட்டுகளை போட்டு எடுப்பார். பெரிய செட்டுகளை போட்டு நாடகத்தை அரங்கேற்றுவார். அவரது நாடகங்கள் பெரும்பாலும் புராண கதையாக இருக்குமாதலால் தந்திர காட்சிகள் நிறைந்திருக்கும். இது பார்வையாளர்களுக்கு பிரமிப்பை அளித்து சினிமா பார்க்கும் உணர்வை ஏற்படுத்தும். ஆர் எஸ் மனோகரின் மற்றொரு தனித்துவம் அவர் நாடகங்களில் நாயகன்
நாயகன் வில்லன் என்ற அடையாளங்களை அன்றே மாற்றியதுதான். அந்த வகையில் தமிழ்நாடக துறையில் ஒரு தீர்ப்பு முறையை ஏற்படுத்தினார். பொதுவாக மக்கள் கதாநாயகனாக வணங்கும் கதாபாத்திரத்தை வில்லனாகவும், வில்லனாக அறியப்படும் கதாபாத்திரத்தை கதாநாயகனாகவும் ஆக்குவார். லங்கேஸ்வரன் நாடகமே இதற்கு சான்று. தன்னுடைய நாடகத்தில் எவ்வித பிசகும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். ஒவ்வொரு நாடகத்திற்கும் குறைந்தது 30 நாட்களாவது ஒத்திகை பார்ப்பார். தொழில் சார்ந்தும் சொந்த வாழ்க்கையிலும் கண்ணியமானவர். நல்லாசான் என்று அனைவரும் போற்றும் வகையில் வாழ்வாங்க வாழ்ந்த வித்தகர், இசை பேரறிஞர், நாடக காவலர் போன்ற பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றவர். 2006 ஆம் ஆண்டு தனது 81வது வயதில் காலமானார். இவரது நரகாசுரன் நாடகம் தொலைக்காட்சி நாடக தொடராக வந்து பெரும் வெற்றி அடைந்தது. அடுத்து சோ ராமசாமி. பத்திரிகை ஆசிரியர், நாடக ஆசிரியர், நடிகர், வக்கீல் என பல்வேறு பொறுப்புகளை மேற்கொண்டவர். சோ என அழைக்கப்பட்டவர் துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர். 1957 ஆம் ஆண்டு நாடகங்களை எழுத தொடங்கினார். 22 நாடகங்களை எழுதியுள்ளார். இவரது முகமது பின் துக்ளக் என்னும் அரசியல் நையாண்டி நாடகம் மிகவும் புகழ்பெற்றது. இவரது இயற்பெயர் ஸ்ரீனிவாச ஐயர் ராமசாமி. தேன்மொழியால் என்ற ஒரு மறை நாடகம். அந்த நாடகத்தில் அவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயர் சோ. இதையே தன் புனைப்பெயராக அவர் வைத்துக் கொண்டார். சம்பவாமி யுகே யுகே என்ற நாடகம் சோ ராமசாமியின் பெயரை தமிழகம் அறிய வைத்த நாடகம். எங்கு பார்த்தாலும் ஊழல், ஊழலை ஒழிக்க இறைவனை அவதாரம் எடுத்து வந்தாலும் பைத்திகார பட்டம் வாங்கி கட்டிக்கொண்டு அவன் திரும்ப போக வேண்டியதுதான் என்று அதில் வசனம் வரும். அதனால் அந்த நாடகத்துக்கு அனுமதி தர மறுக்கப்பட்டது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார் என்றும் செய்தி நிலவுகிறது. சென்னை பாலமந்திர் அரங்கத்தில் நாடகம் நடந்தது. சிறப்பு அழைப்பாளர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதான செய்தியும் நிலவுகின்றது. சோவின் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற நாடகத்திற்கு எதிராக உருவானதுதான் யார் அறிவாளி என்ற நாடகம். ஏடா கூட விமர்சனங்கள் தான் அவரது பாணி. கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி கொண்ட வசனங்கள் சரளமாக துள்ளிவிடும். ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதும் வசனங்கள் மெருகேறி கிண்டல்கள் கொடிக்கொண்டே போகும். நாடக உலகின் புதிய பாதை திறக்கப்பட்டு விட்டது என எஸ் வி சகசரநாமம் சொல்லும் அளவுக்கு நாடக மேதைகளை கவர்ந்தது இவரது பாணி. அவரது என்னிடம் கிடைத்தால் யாரிடமும் சொல்லாதே, ஏன் கூடாது, காத்திருந்துப்பார் எதற்காக போன்ற இவரது நாடகங்களும் குறிப்பிடத்தக்க நாடகங்களாக விளங்கின. அடுத்து கோமல் சுவாமிநாதன். எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் சுபமங்களா பத்திரிகையின் ஆசிரியர். தமிழின் முக்கியமான முற்போக்கு நாடக ஆசிரியர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர். திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதினார். இவரது எழுத்தில் பாலச்சந்திரால் இயக்கப்பெற்ற தண்ணீர் தண்ணீர் முக்கியமான திரைப்படமாகும். இவரது ராஜபாரம்பரை என்ற நாடகம் பாலூட்டி வளர்த்த கிளி என்ற பெயரில் பி மாதவன் இயக்கத்தில் திரைப்படமாகி பெரும் வெற்றி பெற்றது. செக்கு மாடுகள் நாடகம் சாதிக்கோரி நீதி என்ற பெயரில் திரைப்படமானது. தண்ணீர் தண்ணீர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் படமானது. அசோகவனம் என்ற நாடகம் நெடுந்தொடராக எடுக்கப்பட்டது. ஒரு இந்தியன் கனவு இந்த தனது நாடகத்தை இவரே இயக்கி படமாக்கியிருந்தார்.
இவரது நாடகங்களில் சில. சந்நிதி தேரு, நவாப் நாற்காலி, பெருமாளே சாட்சி, யுத்த காண்டம், சொர்க்கபூமி, மனிதன் என்னும் தீவு. சகசநாமத்தின் சேவா ஸ்டேஜ் குழுவில் நடித்த கோமல் அவர்களுக்காக புதிய பாதை என்ற முதல் நாடகத்தை எழுதியிருந்தார். திரைத்துறையில் நுழைந்த கோமல் 1963 கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் வசன உதவியாளராக பணியாற்றினார். 1971 திரையுலகில் இருந்து விலகி சொந்தமாக நாடகக்குழு ஒன்றை அமைத்தார். அந்த குழுவுக்காக மொத்தம் 33 நாடகங்கள் எழுதி மேடையேற்றினார். அவற்றில் 15 நாடகங்கள் 100 முறைக்கு மேல் மேடையேறின. ஆரம்ப காலத்தில் சில நகைச்சுவை நாடகங்களை எழுதிய இவர் பொதுவாக சமகால அரசியல் மற்றும் சமூக சீர்கேடுகளை விமர்சித்தார். அத்ரதி 1980 இவர் எழுதிய தண்ணீர் நாடகம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் திரைப்படமாக வெளியாகி இவருக்கு பெரும் புகழை சேர்த்தது. வணிக நாடக உலகம் நினைத்து பார்க்க முடியாத நவீன நாடக வடிவ சோதனைகளை மேடைகளில் நிகழ்த்திய சாதனையாளர். தமிழ் பிராமண குடும்பம் பின்னணியை வைத்து நடிகை மனோரமாவுக்காக இவர் எழுதிய நாடகம் என் வீடு, என் கணவன், என் குழந்தை. நடிகர் மேஜர் சுந்தரராஜனும் கோமலும் பள்ளிப்பருவத்திலிருந்தே நண்பர்கள். மேஜருக்காக அப்பாவி, டெல்லி மாமியார், அவன் பாதுகாப்பான் ஆகிய நாடகங்களை எழுதினார். நடிகர் சிவகுமார் சத்யராஜை கோமலையிடம் அறிமுகம் செய்ய தனது கோடியில்லா கோலங்கள் நாடகத்தில் சிறுவேடம் கொடுத்து சத்யராஜை அறிமுகம் செய்தார் கோமல். இவரது தனித்தனி நாடகம் 250 முறைக்கு மேல் மேடையேறியது. தன் குழுவிற்கு மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற வேறு சில குழுக்களுக்கும் நாடகம் எழுதி தந்துள்ளார் கோமல் சுவாமிநாதன் அவர்கள். அடுத்து மெரினா. இவரது இயற்பெயர் பரணிதரன். மெரினா ஆண்டு விகடன் ஆசிரியர் குழுவில் ஒருவர். அவரது நாடகங்கள் அநேகமாக விகடனில் தொடராக வந்தன. மெரினாவின் நாடகங்கள் சென்னை சபா சர்க்கியூட்டில் பிரபலம். தனிக்குடித்தனம், கால்கெட்டு, ஊர்வம்பு, நாத்தனார் கழகம் போன்ற நாடகங்கள் புகழ்பெற்றவை. மெரினா நகர்ப்புற அதுவும் சென்னை நகர மத்தியதர வாழ்க்கையை குறிப்பாக பிராமண குடும்பங்களின் வாழ்க்கையை சித்தரித்தார். இவரது மாப்பிள்ளை முறுக்கு நாடகம் யதார்த்த நாடகம் நடைமுறை மாந்தர்களை சித்தரித்துள்ளது. இது தொலைக்காட்சி தொடராகவும் வெளிவந்தது. 15 மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார் மெரினா. இவரது நாடக முறை மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கும். திடீர் திருப்பம், ஆக்ரோசம் ஏதும் இருக்காது. கூட்டு குடும்ப மகிழ்ச்சி, சிக்கல் என பேசும். இவரின் நாடக பிரதி 3 வகைகளில் வெற்றியடைந்தது. முதலில் அது எழுத்து பிரதியாகவும், மேடையில் காட்சிகளாகவும், பின் கேசட்டுகளாக ஒளிவடிவத்திலும் பலரையும் சென்றடைந்தது. இவரது தனிக்குடித்தனம் நாடகம் தமிழகமெங்கும் இவரை கொண்டு சேர்த்தது. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த நாடகம் அரங்கேறியது. இது திரைப்படமாகவும் வெளியானது. கே ஆர் விஜயா உள்ளிட்ட பலர் இதில் நடித்துள்ளனர். கஸ்தூரி திலகம் இவருக்கு மிகவும் புகழை சேர்த்த படைப்பாகும். கஸ்தூரிபா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை மிகையில்லாமல் சித்தரிக்கின்றது. கலாநிலையம், ரசிகரங்க ஆகிய இரண்டும் இவர் உருவாக்கிய நாடக குழுக்களாகும். இவரது எங்கம்மா நாடகம் வானொலியில் ஒளிபரப்பாகி பரவலான பாராட்டை பெற்றது. அடுத்து இடம்பெறுபவர் சுஜாதா. இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் நாடகங்கள் என்னும் தலைப்பில் அவரது நாடகங்கள் முழுமையும் தொகுக்கப்பட்டுள்ளன. அவரது புகழ்பெற்ற நாடகங்களான அன்புள்ள அப்பா,
டாக்டர் நரேந்தரின் வினோத வழக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் உள்ளிட்ட 22 நாடகங்கள் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. நவீன வாழ்க்கை முறையின் துல்லியமான சித்திரங்கள் இவை. பாரதி இருந்த வீடு நாடகத்தில் ஓய்வு பெற்ற சுப்பிரமணிய ஐயர் தான் கதாநாயகன். பாசமில்லாத இரு மகன்கள், வாய்த்த மருமகர்களும் சரியில்லை. திருவல்லிக்கேணி சிங்கராச்சாரி தெருவில் ஒரு வீடு மட்டும்தான் அவருக்கு சொந்தம். அந்த வீட்டில் ஒரு டெய்லர் 22 ரூபாய் வாடகை கொடுத்து கொண்டு 22 வருடமாக குடியிருக்கிறார். பாரதியார் கூட இந்த வீட்டில் ஒரு மாசம் இருந்திருக்கின்றாராம். பாரதி தங்கியிருந்த காரணத்தால் சுப்பிரமணிய ஐயரின் வீடு நினைவு சின்னமாக அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வருகின்றது. அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கும் ராஜமரியாதை தான் தற்கால சமூகத்தின் மேல் சுஜாதா வைக்கும் பார்வை. 3 அங்கங்களாக பிரிக்கப்பட்டது இந்த நாடகம். அரங்கேற்றினால் 1 மணி நேரத்துக்குள் முடிந்துவிடும். அவ்வளவு சிறிய கதை. அதற்குள் சமூகத்தின் மேல் உள்ள எல்லல், அங்கதம், சின்ன சின்ன நகைச்சுவை ஆகியவற்றை வெளிப்படுத்தியுள்ளார் சுஜாதா. கருத்து பொதிந்துள்ள 60 பக்கங்களுக்கும் குறைவான பாரதி இருந்த வீடு சுஜாதாவின் ஒரு சுவையான நாடகம். இந்த நாடகம் திரு பூர்ண விஸ்வநாதன் அவர்களின் பூரணம் நியூ தியேட்டர் குழுவினரால் பலமுறை மேடையேற்றப்பட்டு பாராட்டுகள் பெற்றது. அதேபோல் அவரது ஊஞ்சல் நாடகமும் திறனாய்வாளர்களால் பெரிதும் போற்றப்படுகின்றது. பொதுவாகவே தமிழில் நல்ல நாடகங்கள் குறைவு. ஷேக்ஸ்பியரும் இப்சனும் பெர்னாஷவும் இன்னும் தமிழில் இல்லை. அந்த விதத்தில் சுஜாதா ஒரு முன்னோடி. நல்ல நாடகங்கள் எழுத முயன்றுள்ளார். ஊஞ்சலில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் என்கின்றனர் திறனாய்வாளர்கள். அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு உலகம் சுஜாதாவின் நாடகங்கள். பாரதி இருந்த வீடு, சிங்கமையங்கார் பேரன், டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு, அன்புள்ள அப்பா, ஊஞ்சல் போன்ற பெரும்பாலான நாடகங்களில் மைய கதாபாத்திரம் புதிய காலகட்டத்தால் கைவிடப்பட்டுள்ளது. வியம்புடன் தன் காலாவதியான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. சுஜாதாவின் நாடகங்கள் வாசிப்புக்கும் சரி, மேடைக்கும் சரி, எல்லாரையும் ஈர்த்து ரசிக்க வைக்கும் தன்மை கொண்டவையாகும். அடுத்து நாம் பார்க்க உள்ள ஒரு சிறந்த ஆளுமை இந்திரா பார்த்தசாரதி. நவீன நாடக இலக்கியத்திற்கு இந்திரா பார்த்தசாரதியின் பங்களிப்பு முக்கியமானது. கொங்கைத்தீ என்னும் சிலப்பதிகார புது அர்த்த மீட்பு நாடகம் கண்ணகையை நவீன நாடக பெண்ணாக படித்து காட்டுகிறது. போர்வை போர்த்திய உடல்கள், மழை, அவுரங்கசீப் ஆகியன உளவியல் சிக்கல்கள் நிறைந்த நாடகங்கள் ஆகும். நந்தன் கதை மீளுருவாக்க கதை. இது குறித்து இந்திரா பார்த்தசாரதி ஒரு பேட்டியில் இவ்வாறு கூறியிருக்கிறார். கோபால கிருஷ்ண பாரதி சீக்கிழாரின் பெரிய புராணத்திலிருந்து மீட்டெழுதிய கதை. பெரிய புராணத்தில் பெரிதாக நாடக உத்திகள் ஏதும் இல்லை. கோபால கிருஷ்ண பாரதி தன் எழுத்தில் ஒரு நாடகத்தை புகுத்துகிறார். நான் கூடுதல் அழகுணர்ச்சிக்காக சில விஷயங்களை சேர்த்தேன். ஒரு படைப்பை மீளுருவாக்கம் செய்யும் போது அதன் மூலத்தன்மை அசைவுக்கு உள்ளாகாமல் சில விஷயங்களை சேர்க்கலாம். நான் எழுதிய காலத்தில் எழுதியவர்களுக்கு அமைப்பியல் பின்னவீனவம் எல்லாம் தெரியாது. ஆனால் இன்று தொல்காப்பியத்தில் எல்லாம் அமைப்பியல் அணுகுமுறை இருப்பது புலனாகிறது. ஆக இன்று நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மீளுருவாக்கம் அந்த வாய்ப்புகளின் வழியே பெறுகிறது என்கிறார். ராமானுஜர் நாடகத்துக்கு இந்தியாவின் தலைச்சிறந்த சரஸ்வதி சம்மான் விருதனை பெற்றவர்.
இந்த நாடகம் குறித்தும் ஒரு செய்தி. இந்திரா பார்த்த சாரதி ராமானுஜரை அசிங்கப்படுத்திவிட்டார். சரஸ்வதி சன்மான் விருது அவருக்கு கொடுக்க கூடாது என்று ஒரு எதிர்ப்பும் இருந்துள்ளது. இது குறித்து இந்திரா பார்த்த சாரதி ஒரு பேட்டியில் இவ்வாறு கூறுகின்றார். ராமானுஜர் மேல்கோட்டையில் விக்கிரகத்தை கண்டறிய உதவியவர்கள் தலித் மக்கள்தான். அந்த கோயில் நிர்வாகத்தை அவர் தலித்துகள் கையில்தான் கொடுத்தார். பிற்காலத்தில் அதை கைப்பற்றியவர்கள் ஆண்டுக்கொரு முறை தலித்துகள் கோயிலுக்குள் செல்லலாம் என்று மாற்றிவிட்டார்கள். எந்த தத்துவமாக இருந்தாலும் நிர்வாணமயமானால் பாதை மாறிவிடும். வைணவம் நிர்வாணமயமானவுடன் ராமானுஜருக்கு மரணம் நேர்ந்துவிட்டது. படிப்பளவில் நான் நேர்மையாக எழுதியிருப்பதாகவே நினைக்கிறேன் என்று நேர்மையுடன் பதிலளித்துள்ளார் இந்திரா பார்த்த சாரதி. கால எந்திரங்கள் கோயில் ஆகியவையும் நவீன நாடக உலகிற்கு இவருடைய பங்களிப்புகள் ஆகும். அடுத்து ஜெயந்தன். மணப்பாறையில் நண்பர் மணவை முஸ்தபாவுடன் இணைந்து 1956 மணவை தமிழ் மன்றத்தை துவக்கினார். நாடகங்கள் எழுதி ஏக்கி அவற்றில் நடிக்கவும் செய்தார். கனியாழியில் வெளியான இவரது நினைக்கப்படும் ஒரு பகுதி என்ற நாடகம் இலக்கிய சிந்தனை பரிசு வென்றது. இவரது நாடகங்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளன. இயக்கவீதிகள் 3 இவரது சிறந்த நாடகம். இவர் வானொலிக்கும் நாடகங்கள் எழுதியுள்ளார். செருகை விரி வானம் உனது எனும் இவரது வானொலி நாடகம் அகில இந்திய வானொலியில் முதல் பரிசு வென்றது. ஜெயந்தனுக்கு நாடகம் மிகவும் பிடித்தமான வடிவம். நுட்பமான உரையாடல் வழியே நிகழும் அவரது நாடகங்கள் வாசகனை கவனம் சிதறாமல் உடனழித்து செல்கின்றன. பாத்திரங்கள் இருகினதாக இல்லாமல் இயற்கையின் ஜீவன் ததும்புவதாக உழவுகின்றன. தமிழ் இலக்கிய வெளியில் சிறுகதைகளை விடவும் தன்னுடைய குறுநாவல்கள் நாடகங்கள் மூலம் தர்க்க குரலில் தன்னை பதிவு செய்து கொண்டவர் ஜெயந்தன் அவர்கள். அடுத்து இடம்பெறும் ஆளுமை கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. இவர் தனது நாடக புலமைக்காக சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர்களுள் இவரும் ஒருவர். இவரது கூத்துப்பட்டறை என்ற நாடக அமைப்பு தமிழில் பரிசோதனை நாடகங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. இவரது முக்கிய நாடகங்கள் காலங்காலமாக, அப்பாவும் பிள்ளையும், நாற்காலிக்காரர், சுவரொட்டிகள், படுகளம், உந்திச்சுடி, கட்டியக்காரன், நட்டுணை பையன், நீர்மை. நாடக நடிகர்கள் இயக்குநர்களை உருவாக்கியவர் நா. முத்துசாமி. திரைத்துறையில் நடிப்பில் சிறந்து விளங்கும் பல நடிகர்கள் இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள்தான். நடிகர் பசுபதி, பல ஆண்டுகள் இவரிடம் பயிற்சி பெற்றவர். நாசர், விஜய் சேதுபதி முதலானவரும் இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள். நாடக கலையில் நவீனத்துவத்தை புகுத்திய ஈடு இணையற்ற கலைஞர், கலைஞர்களின் பிதாமகன். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி. அவரே மீட்கவும் செய்தார். சாதாரண பேச்சுக்களை செதுக்கி செதுக்கி நாடக பிரதிகளாக்கிடும் வித்தையை முத்துசாமி கைவர பெற்றவர். இளைஞர்கள்
விளையாடும் சீட்டுக்கட்டு விளையாட்டையும் சிறுவர்கள் விளையாடும் கோழிக்கொண்டு விளையாட்டையும் காட்டி ஜெயித்த கட்சி தோல்வியுற்ற கட்சி என்னும் இருதரப்பினராக்கி பதவிக்கு போட்டியிடும் சமூக யதார்த்தங்களை எடுத்துக்காட்டி சமூகத்தை எள்ளிநகையாடும் ஒரு பொறுப்புள்ள படைப்பாளியாக நாற்காலிக்காரர் நாடகத்தில் வெளிப்படுகின்றார் நா. முத்துசாமி. அடுத்து நாம் பார்க்கவுள்ள இன்னொரு மிகச்சிறந்த ஆளுமை பேராசிரியர் மு. ராமசாமி. மு. ராமசாமி பேராசிரியர், எழுத்தாளர், நாடக கலைஞர், நடிகர், திரைப்பட திறனாய்வாளர் என பன்முக ஆளுமையாளர். தோற்பாவை நிழற்கூத்து என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். இவர் நடத்திய நாடகங்கள் பாதல் சர்க்காரின் ஸ்பாட்டகஸ் நாடகம், கட்டுண்ட பிரமோதியஸ், பெர்டோல்ட் பார்க்கெட்டின் கலீலியோ கலீலி, நந்தன் கதை, தோழர்கள், கலகக்காரர் தோழர் பெரியார், துர்கிர அவலம். நவீன நாடக கலையை தொடர்ந்து நடத்தினார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த பொழுது கூத்துக்கழறி என்ற கல்வி திட்டத்தை உருவாக்கினார். தமிழ் திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதினார். சில தமிழ் திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார். நாற்பது ஆண்டுகளாக தமிழ் நாடக வெளியில் தீவிரமான இயக்கம் கொண்டவர் மு. ராமசாமி. அவரது நிஜ நாடக இயக்கம் இந்திய அளவில் கவனம் பெற்ற ஒன்று. 3வது வகுப்பு படித்த போது பள்ளி விழாவில் புருஷோத்தமன் பாத்திரத்தில் நடித்து ஆசிரியர்களை வைக்க வைத்தார் என்ற ஒரு செய்தியும் நிலவுகிறது. நாட்டார் தன்மையும் நவீனமும் இணைந்த காட்சி அமைப்பினை கொண்டது மு. ராமசாமி அவர்களின் நாடகங்கள். தென்மண்டல நாடக விழாவில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 4 மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய ஆளுமைகளோடு நிஜ நாடக இயக்கமும் போட்டியிட்டது. இந்த இயக்கம் நடத்திய துர்கிர அவலம் நாடகம் தேசிய நாடக விழாவுக்கு தேர்வானது. நிஜ நாடகத்துக்கு அது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. கலகக்காரர் தோழர் பெரியார் நாடகமும் மு. ராமசாமி அவர்களை பரந்த அளவில் மக்களிடம் கொண்டு சென்றது. காஞ்சிபுரம் கடைவீதிகளில் அவர் நடந்து சென்றால் பெரும் கூட்டம் கூடுகிறது. தரிதாத்தா நல்லா இருக்கீங்களா என்று நெசவாளர்கள் நலம் விசாரிக்கின்றார்கள். மு. ராமசாமியின் தரியும் தரி சார்ந்த வாழ்வின் ஊடாக வாழ்ந்து வரும் இவரின் உணர்வுபூர்வமான நடிப்பு கலர்ஸ் தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் தரி சீரியலின் தனி அடையாளம் என்கின்றனர் திறனாய்வாளர்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை பேராசிரியராக இருந்த அவர் பணி நிறைவுக்கு பிறகும் மதுரையில் மாணவர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளித்து வருகின்றார். நடிப்பும் ஒரு படிப்புதான் என்கின்றார். ஒடுக்கப்பட்டோரின் குரலாக சமூக மனநிலையின் எதிரொலியாக கலைகள் திகழ வேண்டும் என்கின்றார் மு. ராமசாமி. அடுத்து பேராசிரியர் சே. ராமானுஜம். பேராசிரியர் சே. ராமானுஜம் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நன்கு அறியப்பட்ட நாடக வீராளர், தமிழின் நவீன நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆசிரியராக காந்தி கிராமத்தில் பணியாற்றியிருந்தார். நாடகத்துறையில் இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக டெல்லி தேசிய நாடக பள்ளியில் 1963 சேர்ந்தார். அங்கு புகழ்பெற்ற நாடக ஆளுமையான இப்ராஹிம் அல்காஜியிடம் பயின்று 1967 நாடக படிப்பை முடித்தார். அதே ஆண்டில் காந்தி கிராம
பல்கலைக்கழகத்தில் நுண்கலை விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தார். 1978 முதல் 1985 வரை திருச்சூரில் உள்ள கோழிக்கோடு பல்கலைக்கழக நாடகப்பள்ளியில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 1985 முதல் 1995 வரை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை தலைவராகவும் பணியாற்றினார். பல்கலைக்கழகங்களில் நாடக கல்விக்கான அடிப்படையான வரைவு திட்டங்களை உருவாக்கினார். நூற்றுக்கணக்கான நாடக பயிலரங்கங்களை நாடு முழுவதும் நடத்தினார். 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயக்கியுள்ளார். இவருக்கு 2003 ஆண்டில் இது விளக்கு விருது வழங்கப்பட்டது. 2008 ஆண்டில் சங்கீத நாடக அகாடமியின் விருது வழங்கப்பட்டது. பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை தழுவி ராமானுஜம் எழுதிய நாடகம் பிரசித்தி பெற்றது. பாண்டிச்சேரியில் ராமானுஜத்துக்கு தலைக்கோள் பட்டம் வழங்கப்பட்டது. அவரால் நிகழ்த்தப்பட்ட சில முக்கியமான நாடகங்கள் வெறியாட்டம், கருத்த தெய்வத்தை தேடி, சம்பவள காளி, நிரபராதிகளின் காலம், அண்டோரா. வெறியாட்டம் தழுவல் நாடகமாகும். கிரேக்க நாடக ஆசிரியரான யூரிபிடிஸின் ட்ரோஜன் விமன், அதாவது ட்ராய் நகரத்து பெண்கள் என்னும் நாடகத்தை தழுவி ராமானுஜரால் எழுதப்பட்டது. ராமானுஜம் குழந்தைகளுக்கான நாடக அரங்கையும் உருவாக்கியவர். அடுத்து முருகபூபதி. மணல்கொடி நாடக நீளம் என்பது தமிழ்நாட்டில் சா முருகபூபதியால் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் நாடக அமைப்பு. மணல்கொடி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நாடக குழுவாக தற்போது இயங்கி வருகிறது. பல்வேறு சர்வதேச நாடக விழாக்களில் பங்கேற்று 20க்கும் மேலான நாடகங்களை அரங்கேற்றியுள்ளது. முப்பதுக்கு மேலான குழந்தை நாடகங்களை நடத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 150க்கும் மேலான நாடகங்களை நடத்தியுள்ளது. இந்திய அளவில் 20க்கும் மேலான நாடக நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளது. மணல்கொடியின் முக்கியமான நாடகங்கள் சரித்திரத்தின் அதீத மியூசியம், உத்திர முகமூடி, வனதாதி, கூந்தல் நகரம், செம்மூதாய், குற்றம் பற்றிய உடல், மிருக விதூஷகம், சூர்பனடங்கு, குகை மரவாசிகள், மாயக்கோமாளிகளின் ஜாலக்கண்ணாடி, நீர் நாடோடிகள். இந்த நாடக இயக்கத்தின் பணிகள் தமிழ்நாட்டின் மரபு சார்ந்த தொல் சடங்குகளை, இசை வடிவங்களை, கலை பண்பாட்டு நிகழ்வுகளை ஆய்வு செய்து அவற்றிலிருந்து நவீன நாடக மொழியை உருவாக்கி நவீன நாடகங்களை நிகழ்த்தி வருகிறது. நாடக வரலாறு, நாடக கல்வி, நாடக கலையின் இன்றைய தேவை, பார்வையாளர் பண்பாடு போன்ற நாடகம் தொடர்புடைய தலைப்புகளில் கருத்தரங்கங்களை நடத்தி வருகிறது. நாடக கலைக்கான மத்திய அரசின் யுவ புரஸ்கார் விருது பெற்றுள்ளார் முருகபூபதி. இன்னும் இப்படி நாடகத்துறையில் சாதனை புரிந்த நாடகவியலாளர்களின் பட்டியல் நீள்கின்றது.
அன்பான மாணவ செல்வங்களே, இவர்களெல்லாம் பற்றிய செய்திகளை எங்கிருந்து தெரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி எழும். இலக்கிய வரலாற்று நூல்கள் ஓரளவு துணை செய்கின்றன, அமையில்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதே போதுமானதா என்றால் அதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நிறைய சிற்றிதழ்கள் வாங்கி தான் வாசிக்கணும். இப்ப சிற்றிதழ்கள் பார்த்தீங்கன்னா, புதிய புதிய நவீன இலக்கியங்கள் குறித்த செய்திகள்லாம் அதில் தான் இடம்பெறுது. நவீன நாடகம், அந்த மாதிரி நவீன சிறுகதை இதெல்லாம் வந்து வெளியே வர வர அந்த சிற்றிதழ்கள்லையும் அதை பற்றிய விமர்சனங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிற்றிதழ்களை வாங்கி வாசிப்பதன் வழியாக நாம் உடனுக்குடனே அந்த நவீன நாடக இலக்கியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு ஏதுவாகும். அதனால் சிற்றிதழ்கள் வாங்கி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எந்த மாதிரியான சிற்றிதழ்கள் அப்படின்னா, அது உங்களுக்கே தெரியும், ஒரு தரமான சிற்றிதழ்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு காலச்சுவடு, அப்புறம் பயல், காக்கைச்சிறுக நிலை, உயிர்மை எழுத்து, உயிர்மை உயிரெழுத்து, இந்த மாதிரி சிற்றிதழ்கள். இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன இலக்கியங்கள் குறித்த செய்திகள் நிறைந்து இருக்கும். அதனால அதெல்லாம் வாங்கி வாசியுங்க. அப்புறம் நாடக ஆளுமைகள் எல்லாம் வந்து ஒத்த சிந்தனை உள்ளவங்க இல்லை, வெவ்வேறு சிந்தனையுடைய போக்கில் தான் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதனால யாரெல்லாம் வந்து எந்தெந்த சிந்தனையோடு எழுதுறாங்கன்னு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவோடு எழுதுறவங்க, அப்புறம் இடதுசாரி சிந்தனையில் எழுதுறவங்க, வலதுசாரி சிந்தனையில் எழுதுறவங்க, பெண் சிந்தனையில் எழுதுறவங்க, தலித்திய சிந்தனையில் எழுதுறவங்க, இப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்படி தெரிந்து வைத்து கொண்டால்தான் அந்த ஒரு படைப்பாளுமையை பற்றி தான ஒரு செய்தி நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். தேர்வுக்கும் ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும், வெடிகளிக்க முடியும். அந்த படைப்பாளுமையை பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா அவங்க வாங்கின விருது, அவங்க என்ன சாதிச்சாங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த மாதிரி தெரிந்து வைத்துக் கொள்வதின் வழியாகத்தான் நாம் தேர்வை எளிதாக சந்திக்க முடியும். இதெல்லாம் நிச்சயமா நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க செய்வீங்க. கட்டாயமா நீங்க பேராசிரியராக வருவீங்க. நான் இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நவீன நாடகத்தில் வந்து நிறைய சாதனை படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் தான். மு. ராமசாமி, ராமானுஜம், பேராசிரியர் ராஜு, வேலு சரவணன், இவங்க எல்லாமே வந்து பேராசிரியர்கள். ஆகவே நீங்களும் வந்து நாளைக்கு ஒரு பேராசிரியராக வரத்தான் போறீங்க. அதோடு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாடக ஆளுமையாகவும் உங்களை நீங்கள் என்ன செய்யணும், வளப்படுத்திக்கணும். ஆக ஒரு நாடகமையா வளப்படுத்திக்கணும்னாக்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நாடக குழுக்களையும் கூட இணைஞ்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களை நீங்க வளப்படுத்திக்கலாம்னு சொல்லி நடிக அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த இரண்டு நாள் பயிலரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நாகாமா கல்லூரி நிர்வாகத்துக்கும் முதல்வரும் என் உடன்பிறவா சகோதரருமான முனைவர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவருக்கும், மட்டுமல்ல தமிழ்துறை பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும்
இந்த அற்புதமான இந்த இனிய வழி கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் முனிவர் அருள்ஜோதி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.